ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் லேடில்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிரின்சஸ் கவுன் எப்படி டிசைன் பண்ணி பேட்டர்ன் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த பேட்டனை எப்படி துணியில் கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு யோக் பார்ட்டு நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம் இதை நெட் ஃபேப்ரிக்ல கட் பண்ணும் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் கட் பண்ணிட்டோம் நான் ஒரு ஒரு சைடும் ரெண்டு லேயர் எடுத்திருக்கேன் ரீசன் ரெண்டு ஒன்று வந்து இந்த ஒயிட் கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியணும் ரெண்டாவது இன்விசிபிள் சீன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரெண்டு லேயர் எடுத்துருக்கோம் ஸோ கீழே மறக்காமல் ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருங்க இப்போ ஃப்ரண்ட் யோக் பார்ட்டுக்கு நம்ம ஆன் ஃபோல்டுன்னு எழுதியிருப்போம் இந்த பக்கம் ஃபோல்டடில் வச்சு அதே மாதிரி நெட்டில் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரண்ட் நெக் லைன் கிடச்சிரும் இதையும் ரெண்டு லேயரில் கட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு லேயர் நெட்டில் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பார்க் பேக் சைடில் இருக்க கீழ்ப்பக்கம் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கோம் அதில் மேல் பக்கம் நெட்டோட ஜாயின் பண்ண ஹாஃப் இன்ச்சும் கீழ்ப்பக்கம் ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ண ஹாஃப் இன்ச்சும் விட்டு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் யோக் பார்ட்டில் ஜாயின் பண்ண ஹாஃப் இன்ச்சும் கீழே ஸ்கர்ட்டுக்கும் இப்போ இது வந்து மூணு லேயர் துணிலையும் கட் பண்ணியிருக்கோம் அதாவது நெட்டு இது இது ரெண்டும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற பீசஸ் பார்த்தாலே தெரியும் இது வந்து நெட்டு சேட்டின் அதே மாதிரி லைனிங் மூணுத்துலேயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது பேக் பார்ட்டுக்கானது இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ணியிருக்கோம் அதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்டு நம்ம பேட்டர்னில் போட்டால் மாதிரி ஃபோல்டு டேட்ஜில் வச்சு அதே மாதிரி மேலே ஒரு ஹாஃப் இன்ச் சீம் அலெவன்ஸு நெட் யோக் பார்ட்டு இது பண்ணுறதுக்கு கீழே ஸ்கர்ட்டோடு ஜாயின் பண்ண ஒரு ஹாஃப் இன்ச் இது சேட்டினும் லைனிங் ரெண்டு துணியில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம் ஏண்டா நம்ம நெட் ஃபேப்ரிக் வந்து ப்ளீட்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா இந்த மாதிரி அதனால் அதில் கட் பண்ணலை ஸோ ப்ளீட்ஸ் தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் துணி கட் பண்ணல அப்படியே தான் வச்சுருக்கேன் இதை வச்சு நம்மளோட லைனிங் கிளாத்தை வச்சு எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம ப்ளீட்ஸ் பிடிக்கணும்னு ரஃபாக கேல்குலேட் பண்ணிக்கலாம் லென்த் வந்து ஃபுல்லாக ப்ளீட் வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வித்தில் அகலத்தில் ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு இதோட எட்ஜில் அந்த எட்ஜில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் தைச்சிட்டு அதுக்கு அடுத்த ப்ளீட்ஸ் அதே மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டுக்கு மேலே ஓவர் லேப் பண்ணி வச்சு தைக்கணும் அதே மாதிரி கார்னரில் இதே மாதிரி ஒரு ஒரு ப்ளீட்டும் ஒன்று மேலே ஒன்று வச்சு தைச்சிக்கிட்டே வரணும் நம்ம இதை அந்த சாட்டின் துணி மேலே வைக்கும்போது ப்ளீட்ஸ் நல்லா தெரியும் நம்மளுக்கு இந்த பாருங்க உங்களுக்கு இது எவ்வளோ அகலத்தில் ஓவர்லேப் பண்ணி வைக்கணும் எப்படி தைக்கணும் எவ்வளோ அகலம் வேணும் அதெல்லாம் உங்களோட இஷ்டம் ஸோ இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ளீட் தைச்சிருக்கேன் அதே மாதிரி கார்னரில் தைச்சாச்சு இப்போ அடுத்த ப்ளீட் வைக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு ஓவர்லேப் பண்ணி வேணுன்றது நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு அதே மாதிரி செகண்டையும் ஸ்டிச் பண்ணிக்கணும் இதே மாதிரி ஒரு ஒரு ப்ளீட்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஃபுல் ப்ளீட்ஸும் நம்ம தச்சு எடுத்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தைச்ச நூல் தெரியும் ஆனால் நம்ம அதை சாட்டன் நெட்டு மேலே வைக்கும்போது ப்ளூ நெட் மேலே வைக்கும்போது அவ்வளோ தெரியாது நான் இப்போ இந்த காட்டன் லைனிங் மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீட்டாக ஸோ இப்போ இதை வந்து சேட்டனில் நம்ம கட் பண்ணிய ஃப்ரண்ட் பீஸ் அதோடு வச்சு முதல் கையில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டேன் ஒயிட் கலர் த்ரெட்டில் அதுக்கப்புறம் மிஷினில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற துணியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பேக் பார்ட்டு இந்த யோகோடு எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அந்த இன்விசிபிள் சீம்க்காகன்னு பார்ப்போம் முதல்ல இப்போ இதோட ரைட் சைடு எடுத்திருக்கோம் இது பாருங்கள் இந்த பீஸ் தான் எடுத்திருக்கோம் மேலே ஒயிட் நெட் கீழே வந்து நெட்டு ப்ளூ சேட்டன் அண்ட் லைனிங் எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த நெட்டும் சேட்டன் லேயரும் மெயின் ஃபேப்ரிக் அதாவது நல்ல நல்ல துணியாக யூஸ் பண்ணுறோம் உள்ளே வந்து லைனிங் இதுக்கு தனியாக அது ஒரு செப்ரேட் லேயராக யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இதில் மேல் பக்கம் இருக்கிறது இது நெக் லைனு ரைட் சைடில் அது நெக் லைன் இது வந்து ஆமூல் அதை மறக்காமல் வச்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் ஒன்று மேலே ஒன்று ஒரு லேயர் தான் வைக்கணும் நான் இப்போ இதை இப்படி வச்சு காமிக்கிறேன் வச்சுட்டு நம்ம வச்ச சீம் அலெவன்ஸை ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும் இது பாருங்க நான் இதில் நெட்டும் சாட்டின் லேயரும் தச்சிட்டேன் அதுக்கு மேலே ஒரே ஒரு லேயர் நெட்டு நான் எப்படி காமிச்சோனோ அதே மாதிரி வச்சு பின் பண்ணியிருக்கேன் நம்ம விட்ட ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு அதே மாதிரி லைனிங் துணிலையும் இன்னொரு லேயர் நெட்டு துணி இருக்கு இல்லையா அதையும் அது மேலே வச்சு ஹாஃப் இன்ச்சுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்கோட இன்சைட் இன்சைடு உள் உள் பக்கமும் லைனிங் துணியோட உள்பக்கமும் ஒன்று மேலே ஒன்று இருக்கா மாதிரி வந்துடும் அதனால நம்ம ட்ரெஸ்ஸோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் அந்த எக்ஸஸ் துணி தையல் எதுவுமே தெரியாது இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணியாச்சு நெட்டோட அதே மாதிரி லைனிங்க்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு நெட்டோட அதாவது யோக் பார்ட்டோட ஜாயின் பண்ணியாச்சு இப்போது லைனிங் துணியை செப்ரேட்டாக ஜாயின் பண்ண போகிறோம் மெயின் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ண போகிறோம் அதாவது லைனிங் துணியில் ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பேக் பார்ட்டு ரெண்டுத்தையும் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு ரெண்டு துணியோட ரைட் சைடு நல்ல பக்கத்தை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னொரு பேக் பார்ட்டையும் வச்சு இன்னொரு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லைனிங் துணியை செப்ரேட்டாக சேர்த்து தைச்சிக்கோங்க அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கையும் அதே மாதிரி தைச்சிக்கோங்க இந்த பாருங்கள் ரெண்டுத்தையும் செப்ரேட்டாக தைச்சாச்சு ஷோல்டர்ஸில் இப்போ இதை அடுத்தது தைக்கிறதுக்கு ரைட் ஓவர் ரைட் போட போகிறோம் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடோட லைனிங் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு சேர்த்தி போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெளியில் தெரியறது கெட்ட பக்கம் அதாவது அந்த எக்ஸஸ் துணி இல்லையா அது இப்போ நம்ம வெறும் நெக்கை சுற்றி தைக்க போகிறோம் அந்த பேக் சிப் சைடு ஒன் இன்ச் விட்டுட்டு கூட நீங்கள் தைக்கலாம் ஆனால் நான் அதையும் சேர்த்து தான் தைக்க போகிறேன் அப்புறம் நான் அந்த ஒன் இன்ச் பிரிச்சுக்கிறேன் இதை தைக்கும் போது கரெக்டாக பார்த்துக்கோங்க ரெண்டு ஷோல்டர்ஸையும் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகிருக்கணும் அதே மாதிரி நெக்கை ஃபுல்லாக சுற்றிட்டு இன்னொரு சைடு வரும்போதும் அந்த ஷோல்டர் சீமும் மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தைச்சாச்சு ஸோ நம்ம இப்படி திருப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டரோட ஸ்டிச்சஸ் உள்ளே போயிடும் அதே மாதிரி நெக்கோட உள்ளே தான் இருக்கும் இப்போ நான் இந்த யோக் பார்ட்டுக்கு நெட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தெரியும் அதை கூட நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது இப்போ நெக் சைட்லேயும் எக்ஸஸ் துணியெல்லாம் கட் பண்ணி நீட்டாக பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட் இந்த துணி இல்லையா இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அயனும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த இதை அப்படியே பிடிச்சி உள்பக்கம் பக்கம் லைனிங்கோடு மட்டும் சேர்த்து நீங்கள் தைக்க இருந்தாலும் தைச்சிக்கலாம் ஸோ அது உங்களோட இஷ்டம் நான் வந்து இதில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுற போகிறேன் ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி எக்ஸஸ் துணியெல்லாம் இங்கே கட் பண்ணியாச்சு இந்த இதையும் துணியும் மடித்து நான் ஸ்டிச் போட்டாச்சு ஸோ பார்க்க நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்த இதோட ஸ்லீவ் நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சீம் அலெவன்ஸ் விட்டுருக்கோம் அதை விட்டுட்டு மெஷர் பண்ண போகிறோம் நான் முதல் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஆமோல் மெஷர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக இங்கே செவன் அண்ட் ஹாஃப் இன்ச் வருது அதாவது ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா இல்லையா அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் ஆறு இன்ச் இருக்குது அதில் நாலு இன்ச் அளவுக்கு நான் சீ ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு ஹாஃப் நாலுனா ஃபுல் ஸ்லீவ் வந்து எயிட் இன்ச்சஸ் வரும் இதில் நான் கேதரிங் வைக்க போகிறதுனால அதோட டபுள் சிக்ஸ்டீன் இன்ச் அப்படியே எடுத்துக்கிறேன் ஸோ அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸ்லீவ் ஹைட் வந்து ஃபோர் இன்ச் எடுக்கிறேன் கூட வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு சீம் அலெவன்ஸ் ஸோ நாலு இன்ச் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க ஸோ பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதில் சேட்டனில் ரெண்டு லேயரும் நெட்டில் ரெண்டு லேயரும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதில் ஒரு பீஸ் எடுத்து என்ன பண்ணுன்னு காமிக்கிறேன் அந்த ரெக்டாங்கிள் பீஸை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபோல்டட் எஜ்ஜு இருக்கு இல்லையா இன்னொரு சைடு ஓப்பன் இருக்குது அது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி கர்வ் கேர்வ் மாதிரி அப்படியே வளைவாக ஒரு ஆர்ச் மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி அதை கட் பண்ணிவிடுங்க இதுதான் நம்மளோட ஒரு பக்கம் ஸ்லீவு ஸோ இதில் இந்த கீழே இருக்குது இல்லையா ஸ்ட்ரைட் லைன் இங்கே தான் நம்ம வந்து கேதரிங் பண்ணுவோம் அதனால் தான் அந்த சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்ஸாக எடுத்தது ஸோ இதே மாதிரி சேட்டனில் ரெண்டு லேயரும் நெட்டில் ரெண்டு லேயரும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நான் ஃபஸ்ட்டு சேட்டினோட பேக் சைடு எடுத்திருக்கேன் அதில் நெட் எடுத்து வச்சுட்டு இந்த கேர்வ் இருக்கு இல்லையா அந்த எட்ஜில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுவோம் இந்த ஃபுல் கேர்வும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்குவோம் சப்போஸ் இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னா இது இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது நெட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு சேட்டினோடய ரைட் சைடுக்கு வந்துடும் ஸோ இதை நான் நெட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சீம் தெரியும் அது தெரியாமல் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தைச்சாச்சு இந்த நெட்டில் ஏற சாட்டினோடய ரைட் சைடு வந்து திருப்பிக்கிறோம் அதுங்க திருப்பிட்டு இந்த எக்ஸஸ் துணியெல்லாம் கிட்ட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெருக்கமாக ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா செட்டில் ஆகிடும் ஸோ இது இந்த மாதிரி ஒரு பக்கமாக திருப்பியிருக்கோம் அதுக்கு மேலே நெட்டை வச்சு கிட்டக்க ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க அப்போ நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஸ்லீவையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் அந்த ஸ்ட்ரைட் லைன் சைட் கேதர் பண்ண போகிறோம் இல்லையா பேஸ்டிங் ஸ்டிச் அதாவது நம்ம மிஷினில் ரன்னிங் ஸ்டிச் பிக்கஸ்ட் லென்த்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க தைச்சிட்டு அதோடய பின்பக்கம் வந்து பாபின் கேஸ்லேருந்து வர நூல் அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கே கேதரிங் பண்ண வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வரும் ஸோ நம்ம எப்போ கேதரிங் பண்ணோன்னாலும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவையும் நமக்கு தேவையான எயிட் இன்ச் லென்த்துக்கு கேதர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணதை இந்த மாதிரி போட்டிருக்கேன் மெயின் ஃபேப்ரிக் நெக் யோக் பார்ட் அது உள்ளே வந்து லைனிங்கோட யோக் பார்ட் இருக்குது இப்போ நம்ம ஸ்லீவை இந்த மெயின் ஃபேப்ரிக்ல மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இங்கே சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் அதை கரெக்டாக ஷோல்டரோடு வச்சு பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மீதியை சுருக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணோல்லையே ஃபோர் இன்ச்சு ஒரு சைடு ஃபோர் இன்ச் அந்த அளவுக்கு இந்த மாதிரி சுருக்கி பின் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது மே இதுக்கு மேலே வெறும் ஸ்லீவை மட்டும் தைங்க துணியோட ரைட் சைடு ஸ்லீவோட ரைட் சைடு முதல் ஸ்லீவை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லீவை நம்ம தைச்சாச்சு இப்போது இது இன்விசிபிள் சீம் இது உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணோன்னு பார்ப்போம் இது லைனிங் துணி அது தைக்காமல் தான் இருக்கும் அது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே இருக்குது இல்லையா இது அப்படியே பேக் சைட் புஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இது இந்த ஸ்லீவ்க்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த ஸ்லீவ் இருக்குது இல்லையா இதை அப்படி புஷ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்லீவை சுருக்கிட்டு இதுக்கு மேலே இந்த துணியை வைக்கணும் ஸோ ஸ்லீவ் வந்து ரெண்டு ஷோல்டருக்கு நடுவில் இருக்கும் நான் மறுபடியும் காமிக்கிறேன் இது எப்படின்ட்டு ஸோ நம்மளோட துணி இப்படி ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி போட்டோம் அதில் நம்ம சுருக்கி வச்ச ஸ்லீவை வந்து ஃப்ரண்ட் பார்ட் அதாவது சாட்டன் நெட்டு தைச்சிருக்கோம் இல்லையா அந்த லேயரில் இருக்கிற யோக்கில் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் லைனிங் பார்ட் அப்படியே தைக்காம தான் வச்சுருக்கோம் இந்த துணியை அப்படியே பேக் சைடு இப்படி புஷ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ ரெண்டு ஷோல்டரோட ரைட் சைடு தான் மேலே இருக்குது பாருங்கள் நம்ம இப்படி புஷ் பண்ண லைனிங் துணி இந்த பக்கம் வந்திருக்கு இல்லையா அதுலேயும் அந்த ஷோல்டரோட ரைட் சைடு பாருங்கள் இது மேலே இருக்குது உள் பக்கம் இருக்க தான் ராங் சைடு இப்போது இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா இதை அப்படியே சுருட்டிக்கணும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டோம் இல்லையா அந்த லைன் அந்த யோக் பார்ட் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கணும் அந்த ஷோல்டர் சீமும் இதுவும் மேட்ச் ஆகிற அளவுக்கு வச்சு தைக்கணும் இப்போ நம்ம தைக்கும் போது ஃபுல்லாக ஆமோலையும் சேர்த்து தைக்கணும் பாருங்கள் சென்டர்லேருந்து அப்படியே வந்து இந்த லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ஹார்மோல் அக்கிள் பக்கம் அதை ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஹாஃப்லேருந்தும் அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஃபுல்லாக அந்த இன்னொரு பக்கத்தோட ஹார்மோலையும் சேர்த்து தைச்சிடணும் ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ஸ்லீவோட சீம் வந்து ரெண்டு யோக் பார்ட்டு லைனிங்கோட யோக் பார்ட்டுக்கும் மெயின் ஃபேப்ரிக்கோட யோக் யோக் பார்ட்டுக்கும் நடுவில் இருக்கும் இந்த பாருங்கள் தைச்சிட்டோம் தெரியுதுங்களா ஸ்லீவ் சென்டரில் இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம வெளியே எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு துணியை உள் பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கை வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த எண்டை இந்த ஷோல்டரில் கேப் இருக்கும் இல்லையா அது வழியாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இன்னொரு சைடு வழியாக அதை இழுத்துக்கணும் உங்களுக்கு வெறும் துணியில் எப்படி கொடுக்கறது கஷ்டமாக இருந்ததுன்னா துணியோட எண்டில் ஒரு பெரிய பின் குத்திட்டு அந்த பின்னை கூட பிடிச்சி இழுத்துக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் இது பாருங்கள் நம்ம தள்ள துணியை அப்படியே பிடிச்சி இழுத்துகிட்டே வரணும் ஸோ ரொம்ப ஈஸியாக டேர்ன் ஆகிடும் இந்த மெத்தடில் பாருங்கள் நம்மளோட ஸ்லீவு உள்ளே இருக்குது அதோட சீம் அலவன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது ஸோ இப்போ நான் இதை மறுபடியும் திருப்பிட்டு எக்ஸஸ் துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிக்கலாம் அப்போ பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும் இது பாருங்கள் இன்னொரு வாட்டி செகண்ட் லைன் ஸ்டிச் போட்டுட்டு இந்த எக்ஸஸ் துணியெல்லாம் கட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி திருப்பியிருக்கேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அடுத்தது நம்மளோட டிசைனிங்கில் நம்ம ஒரு பெல்ட் மாதிரி இது பண்ணியிருந்தோம் இல்லையா அது வைக்க போகிறோம் அது நான் இங்கே ஃபோர்டீன் இன்ச் லென்த்து இல்லைனா நம்மளோட டாப் இருக்கு இல்லையா அதோடய லென்த் அளவுக்கு எடுத்துக்கோங்க வித்து வந்து டோட்டலாக ஃபைவ் இன்ச் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் நெட்டும் சேட்டினும் ரெண்டு மெட்டீரியலும் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு நீங்கள் தைச்சிடணும் இது கூட பாருங்கள் மெயின் ஃபேப்ரிக்கோடு தான் வச்சு தைக்க போகிறோம் கீழே லைனிங் பார்ட் இருக்குது அதில் தைக்கக்கூடாது அதை அப்படியே தள்ளிட்டு ஃப்ரண்ட் பார்ட் இல்லையா அதோட இந்த பெல்ட்டை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு சைட் ஸ்டிச் பண்ணும்போது பெல்ட் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டில் இதோட எப்படி ஸ்கர்ட் ஜாயின் பண்ணுறது ஜிப் அட்டாச் பண்ணுறது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ